ராமலட்சுமணர் வந்தாரே, அயோத்தியாளும் ராமலட்சுமணர் வந்தாரே. கோசலை நாட்டை தலைநகராக கொண்டு அயோத்தியாபுரியை சீரும் சிறப்புமாக ஆட்சி பரிபாலனம் செய்து வருகின்ற தசரத சக்கரவர்த்தியின் அருமை புதல்வன் ஸ்ரீராமன், அவருடைய தம்பி லட்சுமணன், இருவர்கள் நாட்டையாளவும், பரதன் சத்துருக்கன் நாட்டையாளவும், ராமன் லட்சுமணன் இருவர்கள் காட்டையாளவும் வந்த இடத்தில், தம்பி லட்சுமணா வணக்கம் செய்தேன் அண்ணா. அதாவது ஆழம் நீளம் அகலம் பொருந்திய அயோத்தி மாநகர் இழந்து, நதி இழந்து, பதி இழந்து, மாநகர் முழுவதுமே நாம் இழந்து, கூணிக்கையின் கொடுமையினால் மான்தோல் மரவுரி தரித்து நாம் கானகமே வந்திருக்கின்றோம். வந்த இடத்தில் ஆரண்ய காண்டத்தில் அந்த பால அந்த சண்டாளனாகப்பட்டவன் ராவணனாகப்பட்டவன் என்னுடைய தேவி ஜானகியை சிறை எடுத்து சென்று விட்டான். சித்தப்பா ஜடாவிராஜர் அறிவித்தபடி நாம் இதே கானகத்தை தேடி வந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் வாலி சுக்கிரவன் இருவர்களை சந்தித்தோம், அனுமனை சந்தித்தோம். ஹனுமனாகப்பட்டவன் இதோ வாலியை கொன்று சுக்கிரவனுக்கு பட்டம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னான். வாலியை கொன்று விட்டோம், சுக்கிரவனுக்கு பட்டம் அளித்திருக்கின்றோம். என்னுடைய காரிய காரியங்களுக்கு வருவேன், இலங்கை ராஜ்யபாரத்தை போர் தொடுப்பதற்காக வருகிறேன் அப்படி என்று சொன்ன சுக்கிரவன் இன்னும் காணவில்லையே தம்பி, இதோ வரக்கூடிய நேரங்கள் ஆகி வந்து விட்டது அண்ணா, இப்போதே வந்து விடுவார். ராஜராஜ மகராஜ சுக்கிரமணம் ராஜ சமைதனில் வாரான், இள வீர சமைதனில் வாரான், ராஜராஜ மகராஜ சுக்கிரமணம் ராஜ சமைதனில் வாரான், இள வீர சமைதனில் வாரான், ராஜராஜ மகராஜ சுக்கிரமணம் ராஜ சமைதனில் வாரான், இள வீர சமைதனில் வாரான். பகவானே நமஸ்கரித்து வந்தேன், பகவானே சரி நமஸ்கரித்து வந்தேன். வரை சுக்கிரவா, அதாவது உன்னுடைய காரியங்கள் முடிவடைந்தவுடன் என்னுடைய காரியத்திற்கு வருகிறேன், இலங்கை ராஜ்யபாரம் வெல்வதற்காக வருகிறேன் என்று சொன்னாயே, ஏன் இவ்வளவு தாமதம்? சற்று மன்னிக்க வேண்டும் சுவாமி. என்னுடைய அண்ணனுடைய படைகளையும் என்னுடைய படைகளையும் ராணுவ ஒத்திகை படுத்துவதற்காக சென்ற இடத்தில் சற்று தாமதமாகிவிட்டது, அடியேனை மன்னிக்க வேண்டும் சுவாமி. ஆகட்டும், இப்போது தேவியை காண்பதற்கு என்ன வழி அப்படி என்பதை நீ சற்று தெரிவிக்க வேண்டும். வருகிறேன் சுவாமி. நான்கு திசைகளுக்கு நான் படைகளை அனுப்பி வருகிறேன். நீ கீழ்த்திசை நாடி செல்ல வேண்டும். தேவியின் அடக்கங்கள் இருக்கின்றதா இல்லையா என்று மூன்றை முக்கால் நாளிகைக்குள் எனக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் மாறுகால் மாறுகை வாங்கி விடுவேன். அங்கதராஜனே, அங்கதா சித்தப்பா, நீ ஐந்து படம் சேலைகளை அணைத்துக் கொண்டு தென் திசை நாடி செல்ல வேண்டும். செல்வதாக இருக்குமானால் தேவியின் அடக்கங்கள் இருக்கின்றதா இல்லையா என்பதை கவனித்து என்னிடத்தில் சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்னை மகன் என்று கூட உன்னை பார்க்க மாட்டேன், மாறுகால் மாறுகை வாங்கி விடுவேன். ஆகட்டும் சித்தப்பா, சென்று வருகிறேன். பகவானே, நான்கு திசைகளுக்கு படைகள் அனுப்பி வந்திருக்கின்றேன். சீக்கிரமாக அன்னை தேவி இருக்கக்கூடிய இடத்தை கண்டு கொள்வார்கள் சுவாமி. தாங்கள் கவலைப்பட வேண்டாம், தாங்கள் அப்படி அருமைய அங்கே அமர வேண்டும். ஆகட்டும் சுக்கிரமராஜினை, நாம் எல்லாம் தென் திசை போக வேண்டும் என்று பகவான் சொல்லி இருக்கிறார். நம்ம ஹனுமான் எங்க போனார் தெரியலையே. வீடை தந்தருளும் ஐயா, வீடை தந்தருளும் ஐயா, லோகாதி ராமா, லோக லட்சகா, திருச்செந்தூர் காவிரி பாஷகா, அகிலாகொண்டி அகலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, ஐயனே துயனே, பக்தர்களுக்குள் அனுகலனே, கண்ணபிரானே, சாமால ரூபனே, மச்சகந்தனை மெலிந்தபரை காக்கும் தெய்வமே, தங்களுடைய பாதார விந்தங்களை படிந்தேன் சுவாமி. வரை அனுமானே, கிஷ்கிந்த மாநகரத்தில் சுக்கிரவரஞ்சனுக்கு பட்டம் அளித்த பிறகு தேவியை காண வேண்டும் என்று சொன்னேனே, என்ன செய்வது அனுமானே? சற்று விடை கொடுங்கள் சுவாமி. இப்போதை சென்று அந்த ராவணனுடைய கோட்டையில் தீயலி போட்டு பொசுக்கி கண்டிப்பா சீக்கிரமாக தேவியை நான் அடையாளம் கண்டு நான் சீக்கிரமாக தூது சென்று வருகிறேன் பகவானே. ஆம், நீ செல்வது உண்மைதான். இதோ என்னுடைய கையில் கடையாளி இருக்கிறது, இதை கொடுத்து விட்டு அவளுடைய கையில்
சூடாமணி இருக்கின்றது, அதை வாங்கி வர வேண்டும். அனுமானி, உத்தரவு பகவானே, சென்று வருகிறேன். உத்தரவு கொடுங்கள், சென்று வா அனுமானி, சென்று வாருங்கள். நம்ம எல்லாம் தெற்கு திசை போகணும்னா நல்லா வழியும் தெரிஞ்சிருக்கணும். ஆமாம் ஜாமுகரே, உங்களுக்கு எல்லா திசைகளும் தெரியும் அல்லவா? எனக்கு நான் வாலிபனா இருக்கும் போது எல்லா திசையும் எனக்கு தெரியும் பாத்துக்க. ஏன்னா அதாவது பூமி பிறப்பதுக்கு முன்னால மூணே முக்கால் நாளிகைக்கு முன்னால பிறந்தவண்ணா, அதனால எனக்கு எல்லா திசையும் தெரியும். எல்லாரும் புறப்படுங்க, சீக்கிரமா புறப்படுங்க, புறப்படுங்க. அங்கதராஜன் தெற்கு திசை நடந்தான், எப்படி போறதுன்னு எனக்கு ஒண்ணு தெரியலையே. பெரிய பேச்சாளர்கடல்ல எப்படி போறது? பாஞ்சு போறது எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். எவ்வளவு தூரம் பாய்வ? முக்கி முக்கி பாஞ்ச முக்கால் அடிக்கு பாஞ்சு போயிடுவோம். ரொம்ப பலசாலிதான், நீ பலசாலிதான்ப்பா. நம்ம கூட வந்துகிட்டு இருந்தா நம்ம அலயகுமார் எங்க போயிட்டோம்னு தெரியல. பேச தெரியுதா பெரிய மனுஷனுக்கு? அவர் பேச்சியாவது தெரியுதா உனக்கு? என்ன அவர் பேரா தானா? என்னது அவர் பேர்? என்ன அலயகுமார் கரெக்டா சொல்லிட்டார். அப்ப என்ன பேரு? ஆடு மாடு. அந்த காலத்துல ஒரு கண் தெரியாத வேடவன் மரத்தை பிடித்து வைத்துக் கொண்டு மராமா மராமா அப்படி என்று சொன்னார். பகவான் அவருக்கு கண் வெளிச்சத்தை கொடுத்தார். அதே மாதிரி நாம பகவானுடைய ஒரு காரிய காரியத்திற்கு வந்திருக்கின்றோம். அதனால பகவானை நாம் நினைத்து பாடுவதாக இருக்குமானால் நமக்கு பகவான் நிச்சயமாக கண் வெளிச்சம் கொடுப்பார். சரிதான், கரெக்ட், உண்மையான வார்த்தை, நூத்துக்கு நூறு உண்மை. அப்ப என்ன செய்யணும்? எல்லாரும் என்ன செய்யணும்? இங்க இருக்கக்கூடிய செப்ப பிள்ளை எல்லாம் அறுத்து போட்டு அதுக்கு மேல படுத்து கிடந்து ராமா ராமா அப்படின்னு ராம மந்திரத்தை ஜெயிச்சா நமக்கு பகவான் கண் வெளிச்சத்தை கொடுப்பாருப்பா. கண்டிப்பா கரெக்டா சொல்லிட்டார். இலை இந்த ராம மந்திரமாகப்பட்டது யாருக்கு கேட்டது என்று சொன்னால் ஜடாவிராஜருடைய அண்ணன் சம்பாதிராஜன் ரெக்கையிலிருந்து மகேந்திரகிரி பர்வதத்தில் அமர்ந்திருந்தார். இந்த ராம மந்திரத்தை கேட்டு அந்த சம்பாதிராஜனாகப்பட்டவர் இதோ எந்த பக்கத்தில் அந்த ராம மந்திரம் கேட்கின்றதோ தெரியவில்லை என்று இந்த வானரங்களை சந்திப்பதற்காக இதோ ஜடாவிராஜருடைய அண்ணன் சம்பாதிராஜன் வருகிறார். ஓட வேண்டாம், ஒளிய வேண்டாம் வானரசிகாமணிகளே. என்னுடைய பெயர் ஜடாவிராஜருடைய அண்ணனாகப்பட்டவர் என்னுடைய பெயர் சம்பாதிராஜன். சரி, தாங்கள் எல்லாம் ராம மந்திரத்தை ஜெயித்ததை கேட்டுதான் எனக்கு இந்த ரெக்கை என்பது முளைத்தது. ஆகவே உங்களை காண வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். தாங்கள் யார்? நான் அங்கதராஜன், கிஷ்கிந்த மாநகரத்தை ஆண்டு வருகின்ற வாலி என்பவருடைய மகன். ஓஹோ, தாங்கள் இங்கு எதற்காக வந்திருக்கின்றீர்கள்?
பகவானுடைய காரியத்திற்காக தென்னிலங்கை செல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம். சரி. வழித்தொகை தெரியாமல் பகவானை நினைத்து பாடிக்கொண்டிருந்தோம், தாங்கள் வந்திருக்கின்றீர்கள். ஓஹோ, தாங்கள் அனைவர்களும் யாராவது இந்த சத்தா சமுத்திரத்தில் பறந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் ஒரு நண்டு ஒரு நத்தைக்கு இரையாய் போய்விடுவீர்கள். ஆமா. ஆகவே இப்போது சொன்னீர்களே தங்களுடைய தந்தை வாலி. ஆமா. ஆமா, அந்த வாலி பாய்ந்து போகலாம். அப்படி இல்லை என்றால் ஆஞ்சநேயர் ஹனுமான் தான் பாஞ்சி செல்ல முடியும். கண்டிப்பா. இருவர்களில் ஒருவரை அனுப்புங்கள், நீங்கள் எல்லாம் போக வேண்டாம். சரி, அப்படியே ஆகட்டும் சுவாமி. தாங்கள் இப்போது எங்கே செல்லுகின்றீர்கள்? என்னுடைய அண்ணன் ஜடாவிராஜர் அவர்களை பார்க்க செல்கிறேன். தாங்கள் சொன்ன பிறகுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது. சரி. ஜடாவிராஜரை அந்த ராவணனாகப்பட்டவன் தன்னுடைய வாளால் வெட்டி வீழ்த்தி விட்டானாம். ஆமா. எங்கே இருக்கின்றார்கள்? அதோ பஞ்சபடி ஆசிரமத்தின் அருகே ஆரண்ய காண்டத்தில் அவர்களை சுடுகாடு இல்லாத இடத்தை பார்த்து தமனம் செய்திருக்கின்றார் பகவான். சரி, நான் சென்று பார்க்கிறேன். தாங்கள் நான் சொன்னதை போல் செல்ல வேண்டும். அப்படி ஆகட்டும். பெரிய ஒரு குருவி வந்துச்சே, ஒரு குருவி வந்துச்சே, உன்ன கண்ண என்ன கொத்திச்சா? நீ எல்லாம் மனுஷனா என்ன? எனக்கு அதாவது ஜடாவிராஜருடைய அண்ணன் சம்பாதிராஜன். சம்பா காடியா? ஆமா, சோழ காடி. சும்மா இல்ல நீ. ஜடாவிராஜருடைய சம்பாதிராஜன் அவராகப்பட்டவர் வந்து சொல்லி ஏதாவது தென்னிலங்கை செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒண்ணு அனுமான் பாய்ந்து செல்ல முடியுமா? அப்படி இல்லை என்றால் என்னுடைய தந்தை வாலிதான் பாய்ந்து செல்ல முடியுமா? என்ன ஜாம்புகரே என்ன? அதாவது நாங்க இந்த கடல்ல பாஞ்சி போவதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். என்னாச்சு? ராம மந்திரத்தை ஜெயிக்கும் போது சிடா உத்தரிக்க மவன் சோழ காடி. இல்லை, ஜடாவிராஜோட அண்ணன் சம்பாதிராஜன் அவர் தான் வந்தாரு. வந்து நீ ஒண்ணுதான் பாஞ்சி போவியா, இல்லன்னா வாலிதான் போக முடியுமா அப்படின்னு பகவான் சொல்லிட்டு போயிருக்கார். ஓஹோ, சரி, நானே சென்று வருகிறேன். அட, சற்று விடை கொடுங்கள், நான் சென்று வருகிறேன். பாத்தியா, வல்லாதி வல்லவனுக்கு மகன் வந்த உடனே நான் போறேன், பாஞ்சி போறேன்னு சொல்லிட்டானே. நீ இருக்கிற என்ன பிரயோஜனம் இருக்கு? பச்சை புள்ள மாதிரி வந்து பாஞ்சி போறாங்க. நீ இவ்வளவு பெரிய மனுஷனா இருந்து என்ன செய்ய போறீரு? அம்மா கரெக்ட் தான், கரெக்ட் கரெக்ட். சும்மா அடிபட்டு அப்பா, நீ போயிட்டு வர எவ்வளவு நாள் ஆகும்? ஏழரை நாள் ஆகும். அதான் பார்த்தேன், ஏழரை நாள் வரைக்கும் நாங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? நாங்க குடிக்க தண்ணிக்கு என்ன பண்ணுவோம்? அதோ இருக்கிறது ததிமுகனுடைய வனம் இருக்கிறது. அந்த ததிமுகனுடைய வனத்தில் சென்று கேட்பதாக இருக்குமானால் ஏழரை நாள் அல்ல, ஏழரை வருடங்கள் கூட உட்கார்ந்து சாப்பிடலாம். யாருக்கு யாருக்கு வனம்? ததிமுகனுடைய வனம். என்ன தடி தடி பயலுக்கு வனம்? சும்மா இருந்தா இருக்கா? எப்ப நீ வர்றதுக்குள்ள இந்த பயக்கம் உயிரை வாங்கிடுவான். நீ சீக்கிரமா சப்பனு போயிட்டு வந்துடு, சப்பனு போயிட்டு வந்துரு. சரி, நானே சென்று வருகிறேன். வனத்துக்கு Yoga is a wonderful discipline. It make me feel confident and competitive. Practice yoga, it will make you feel free and relaxed, yet active and energetic. June 21st, International Day of Yoga. Yoga, live life to its full potential. ஆஞ்சநேயன் அனுமான் இலங்கை வந்து இறங்கினார். இலங்கை மாகாளியை மோட்சம் கொடுத்து விட்டு தேடி பார்க்க வேண்டும் தேவியை என்று ஆஞ்சநேயன் பார்க்கின்ற சமயம் உலவாயை மூடிவிடலாம், கண்டிப்பா உலகத்தார் வாயை மூட முடியாது. ஆகவே
ஆண்டவன் அந்த அனுமனாகப்பட்டவன் அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் உருமாற்ற வேண்டும் அப்படி என்று சொல்லி ஆண்கள் பெண்களை உருவாக்குகின்றார். மறுநாள் விடிந்த உடனே அந்த பெண்கள் எல்லாம் கிணற்றின் கரையில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். நேற்று மீண்டும் எல்லாம் படித்து கலைஞன் யாரோ என்னன்னு தெரியல, விடிஞ்சு பார்க்க நான் தெரியுமில்ல படிச்சு என்னன்னு தெரியல. நானா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது நம்ம இலங்கையில அன்னை சீதாதேவி இருக்காங்க இல்லையா, அவங்கள கொண்டு ராவணனாகப்பட்டவன் அசோகவனத்துல கொண்டு வச்சிருக்கான். இந்த அசோகவனத்துல வந்து வச்சதுல இருந்து அந்த அம்மா ஜானகி அம்மா அப்பா அப்பா கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க இந்த ராமனை நினைச்சு. சரி, அதுல இருந்து நம்ம இலங்கை இந்த மாதிரி தான் அழிஞ்சு போயிட்டே இருக்கு. ஆமா, அசோகவனத்துல இருக்க அம்மா சீதா கண்ணீர் விட போய் தான் நம்ம இலங்கை இப்படி மம்பா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. ஆமா அம்மா, என்ன நினைக்க போகுது? சரி வாங்க. அதானே தெரியலையே. அசோகவனம் என்று கேட்டார் அனுமான். ஆஹா, அன்னை சீதாதேவி இருக்கும் இடத்தை நாம் கண்டுகொண்டோம். கண்டிப்பா. அஜோகவனம் என்று கேட்ட அனுமான் இதோ அஜோகவனத்திற்கு பாய்ந்து செல்கின்றார். தேவியாகப்பட்ட சீதை என்னையாகப்பட்டவள் நினைக்கின்றாள், இந்த அஜோகவனத்தில் இன்னும் இருப்பதாக இருக்குமானால் இந்த சண்டாளர்கள் நம்மை மிகவும் துன்புறுத்துவார்கள் அப்படி என்று சொல்லி சத்தா சவர்த்தத்தில் இறங்கி தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள வர வேண்டும் என்று நினைக்கின்ற தருணத்தில் அந்த ஆஞ்சநேயன் ஹனுமான் இதோ தேவியை சந்திக்க வருகின்றார்கள். அஞ்சாதம்மா பயப்படாதே, அஞ்சாதம்மா பயப்படாதே, அஞ்சாதம்மா பயப்படாதே, அஞ்சாதம்மா பயப்படாதே, உத்தமி தேவி என்ன பெத்த பத்தினி தாயே, உத்தமி தேவி என்ன பெத்த பத்தினி தாயே, அஞ்சாதம்மா பயப்படாதே, அஞ்சாதம்மா பயப்படாதே, உத்தமி தேவி என்ன பெத்த பத்தினி தாயே. அம்மா தாயே, தங்களுடைய பாதார விந்தங்களை பணிந்தேன் தேவி. யார பணி? எதற்காக ஓட்டமாக வந்து சத்தா சமுத்திரத்தில் நான் சாக வேண்டும் என்று நினைக்கும் போது என்னுடைய பாதங்களை பணிபுரிந்து வருகின்றாயே, யார பணி? அம்மா தாயே, நான் யாரும் அல்லம்மா, நான் தான் அந்த ஹனுமன், ஆஞ்சநேயர் என்று சொல்லக்கூடிய ஹனுமன் நான் தான். அதாவது சம்பளம் இல்லாமல் ஊழியம் செய்யக்கூடிய மாருதி என்று சொல்லக்கூடிய ஹனுமன் நான் தான் தாயே. நீ ஹனுமனா? ஆமாம் தாயே, நம்ப முடியவில்லை. நான் உன்னை எப்படி நான் நம்புவது? அனுமன் என்று சொல்லுகின்றாயே, அப்படி என்றால் நீ யாரை தேடி வந்திருக்கின்றாய்? தங்களை பார்த்து வரும்படியாக பகவான் அனுப்பித்து வந்திருக்கின்றார்கள். உங்களை கண்டு தங்களை பணிந்து பகவான் இடத்தில் தூது செல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன் தாயே. நீ பகவானுடைய தூதுவன் தானா? ஆமாம் தேவி. ஓஹோ, அப்படி என்று சொன்னால் நான் உன்னை நம்ப முடியவில்லை. ராட்சசர்கள் இது போன்று வருகின்றார்கள், இதைவிட பெரிய உருவங்களாகவும் வருகின்றார்கள். நான் எதை வைத்து நான் உன்னை நம்புவேன்? அம்மா தாயே, அப்படி என்றால் என்ன சொன்னால் தாங்கள் நம்புவீர்கள்? என்னுடைய நாதருடைய வரலாறு சொன்னால் நான் நம்பிக்கொள்வேன். இதோ சொல்லி வருகிறேன் தாயே, தெரிந்த வரைக்கும் நான் சொல்லுகிறேன். தாயே செய்தாயே பொன்னம்மா, ஏ நம்மம்மா, தாயே செய்தாயே பொன்னம்மா, மனதொரு விடவரே வார்த்தை கேளம்மா, தாயே செய்தாயே பொன்னம்மா, ஏ நம்மம்மா, தாயே செய்தாயே பொன்னம்மா, சூரியே குல குதித்தா, அயோத்தி தசரத சக்கரவர்த்திக்கு நான்கு குழந்தைகளாக பிறந்தார்கள். அதில் முன் பிறந்தவன் ஸ்ரீராமன், லட்சுமணன், பரதன், சத்துருக்கன் என்று நான்கு குழந்தைகள் பிறந்திருக்கின்றார்கள். 7 வயதில் அண்ணன் அந்த தாடகியாகப்பட்டவளை சங்காரம் செய்து அகலியின் சாபத்தை தீர்த்து வேடிக்கையாக மிதுரை மாநகரத்தில் வில் வேடிக்கை பார்க்க வந்த என்னுடைய அன்புக்குரிய பகவான் ஸ்ரீராமர் தங்களை மாலை அணிந்து அயோத்தி மாநகரத்திற்கு வந்து புனிகைகையின் கொடுமையால் வனவாசம் தரித்து வந்திருக்கின்றீர்கள். பஞ்சவடி ஆசிரமத்தில் சூர்பனகையின் கோல் வார்த்தையினால் ராவணனாகப்பட்டவன் தங்களை சிறை சிறையெடுத்து வந்திருக்கின்றார். அதன் பிறகு எங்களை மூங்கப்பிதார் ஆறின் அருகே கிஷ்கிந்த மாநகரத்தில் பகவான் எங்களை சந்தித்து வாலிக்கு மோட்சத்தை கொடுத்து சுகிர்வனுக்கு பட்டத்தை கொடுத்திருக்கின்றார்கள். 4 திசைகளுக்கும் 4 படைகளை அனுப்பி வந்திருக்கின்றார்கள். நான் தென் திசை நாடி வந்தேன், தங்களை காண வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் தாயே. தங்களுடைய பதிலை என்னவென்று பார்த்துக் கொண்டு பகவானிடத்தில் சென்று சேர வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறேன். வரை அனுமானி,
எதுவும் என்னால் நம்ப முடியவில்லை. ஏனென்றால் இந்த அஜோகவனத்தில் இருக்கக்கூடிய ராட்சசர்கள் அப்படி ஒரு அநியாயம் செய்கின்றார்கள். நான் எதை நம்புவது? அப்படி என்றால் வேறு ஏதாவது அடையாளங்கள் சுவாமி தந்திருக்கின்றார்களா? தாயே, தாங்கள் சொன்ன பிறகுதான் எனக்கு அந்த அடையாளங்கள் தெரிகிறது. என்ன அனுப்பியிருக்கின்றார்கள்? இதோ பகவான் கையில் இருக்கக்கூடிய கனையாளி தங்களிடத்தில் கொடுத்துவிட்டு தங்களிடத்தில் ஒரு ஜூடாமணி என்று சொல்லக்கூடிய பொருள் இருக்கின்றதாம். அது தர வேண்டுமாம் தாயே. ஆஹா, இதோ சூடாமணியை வாங்கிக்கொள், கனையாளியை கொடுத்து விட. அம்மா, இப்போதாவது நம்புகின்றீர்களா? நம்புகிறேன் அனுமானே. பகவான் இடத்தில் நீ கண்டிப்பாக போய் சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும் தாயே? திங்கள் ஒரு வாரத்திற்குள் தேவியை சிறை மீள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அக்னியை வளர்த்து அக்னியில் நான் பிரணம் பிராமதம் ஆகிவிடுவேன் என்று சொல்ல வேண்டும். சரி அம்மா, அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் தாயே. நான் கண்டிப்பாக பகவான் தங்களை மீள வேண்டும், தங்களை சிறைமீட்டி அயோத்தி மாநகரம் சென்று பட்டாபிஷேகம் முடிக்க வேண்டும் என்பதற்காகவே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் இல்லாத அயோத்தி இருளடைந்த வண்ணமாக இருக்கின்றார்களாம். ஆகவே தாங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக பகவான் தங்களை மீள்வதற்காக இருக்கின்றார்கள். அம்மா, இந்த கனையாளி இருப்பது வரைக்கும் எனக்கு பசி என்பதே தெரியவில்லை தாயே. இந்த கனையாளியை கொடுத்து விட்டு சூடாமணியை வாங்கினேன். எனக்கு அபூர்வமாக பசியாக இருக்கிறது தாயே. இந்த அஜோகவனத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் ஏறி ஒரு சில காய்கறிகள் பறித்து சாப்பிட வேண்டும். அதற்கு தாங்கள் உத்தரவு கொடுக்க வேண்டும் தாயே. கொடுங்கள் தாயே. அதாவது அனுமானி, ராட்சசர்களையும் அட்டுழியம் தாங்க முடியவில்லை. தயவு செய்து கால் தொட்டு கை தொட்டு மரங்கள் ஏறினால் நாதர் மீது ஆணை, கீழே கிடக்கக்கூடிய அந்த கனிகளை எடுத்து புசித்து செல்ல வேண்டும் அனுமானி. அம்மா, என்ன வார்த்தையை சொல்லி வந்து விட்டீர்கள்? கீழே இருக்கக்கூடிய உதிர்ந்து கிடக்கக்கூடிய இந்த கனியை எடுத்து நான் சாப்பிட்டு செல்வதாக இருக்குமானால் நாளை தினம் அந்த ராவணனுக்கும் எனக்கும் யுத்தகாண்டங்கள் ஏற்படும். அந்த சமயத்தில் என்னுடைய ஆட்சிக்கு பயந்து, என்னுடைய துரைத்தனத்திற்கு பயந்து, கீழே விழுந்த கனியை எடுத்து சென்ற புசித்து சென்ற ஒரு குரங்கனே அப்படி என்று கேட்பார்களே, அதற்கு நான் என்ன பதிலம்மா சொல்லுவேன்? ஆகவே இந்த கனிக்கு மட்டும் சற்று உத்தரவு கொடுங்கள். சரி, ஒரு கை வாயினால் கனியை சாப்பிட வேண்டும், கைகளினால் உலக்கை எடுக்க வேண்டும். சரி, அரக்கர்களை 3:30 நாளைக்கு நான் ரிப்பேர் பார்த்து விட்டு செல்கிறேன் தாயே, உத்தரவு கொடுங்கள். அனுமானி, அப்படியெல்லாம் வேண்டாம் அப்பா. வந்தாய் அல்லவா, சூடாமணியை வாங்கி விட்டாய், என்னுடைய பகவானிடத்தில் சென்று சேர வேண்டும். அப்படியும் என்னுடைய பேச்சை மீறி, என்னுடைய வார்த்தையை மீறி மரங்களில் ஏறுவதாக இருக்குமானால் காலுக்கும் கைக்கும் ஆணையிட்டிருக்கின்றேன், சென்று வர வேண்டும். ஆஹா, ஒரு கனிக்கு உத்தரவு கேட்க காலுக்கும் கையுக்கும் ஆணை, காலுக்கும் கைக்கும் தானே ஆணை, வாலுக்கும் வாய்க்கும் ஆணை இல்லையே? வாளால் கொப்புகளை வளைக்க வேண்டும், வாய்களால் கனிகளை சாப்பிட வேண்டும். சரி, இருப்புலக்கையை கையில் எடுக்க வேண்டும். இந்த ராவணனுடைய படைகளை 3:30 நாளைக்கு ரிப்பேர் பார்க்க வேண்டும். கண்டிப்பா. அப்படி என்று சொல்லி இதோ அந்த அனுமான் ஆகப்பட்டவர் இதோ அஜோகமனத்து மரங்களை வேர் புடுங்காமும் தூர் புடுங்காமும் போட்டு சரி இந்த அரக்கர்களை இதோ ரிப்பேர் பார்க்க செல்கின்றார். உங்களை நான் 3:30 நாளைக்கு ரெப்பர் பார்த்து செல்கின்றேன். இங்க பாருங்க. ராட்சத படைகளே, என்னுடைய தேவி அன்னையை அஜோகவனத்தில் கொண்டு வைத்ததும் அல்லாமல் மிரட்டி கொண்டு இருக்கிறார்களாம். பார்த்துக் கொள்கிறேன், இந்த அரக்கர்களை ஒரு கை பார்த்துக் கொள்கிறேன். அப்படி என்று சொன்னவுடனே ராவணனுக்கு செய்தி சென்றது. சரி, ஒரு குட்டி குரங்காகப்பட்டது அஜோகவனத்தின் மரங்களை வேர்புடுங்காகவும் தூர் புடுங்காகவும் புடுங்கி போடுகின்றது. அப்படி என்று சொன்னவுடனே இந்த ராவணனாகப்பட்டவன் இதோ திக்விஜயம் செய்வதற்காக வருகின்றான். ராஜாதி ராஜே மந்தேன் ராவண மல்லவரா
சகோதர மந்திரி. இந்திரி பகவா வணக்கம் செய்தேன் மகாராஜா, வணக்கம் செய்தேன் மகாராஜா. சொர்க்கம் மத்தியமம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய மூன்று உலகங்களையும் அரசுத்வதி செய்து வருகின்ற ராவணேஸ்வரன் என்று கேட்டால் மூன்று உலகமும் அஞ்சும் நடுங்கும், புலன்கள் ஒடுங்கும். அப்படிப்பட்ட ராவணனாகப்பட்டவன் சீதையை சிறையெடுத்து அஜோகவனத்தில் வைத்திருக்கின்றேன். ஏதோ ஒரு குட்டி குரங்கா, அந்த குரங்காகப்பட்டது இந்த அஜோகவனத்தை மரங்களை எல்லாம் வேர்புடுங்காகவும் தூர்புடுங்காகவும் புடுங்கி போட்டு வேண்டிய அரக்கர்களை எக்குறி மலம் சேனாதிபதிகளை அடித்து அட்டூழியம் செய்திருக்கின்றதாம் அந்த குரங்காகப்பட்டது. அந்த குரங்கை பிடித்து வர வேண்டும். கவலைப்படாதீர்கள் மகாராஜா, கவலைப்படாதீர்கள். இப்போதே நமது அட்சதகுமாரன் இருக்கின்றார். அட்சதகுமாரன் இளவரசரை அனுப்புவதாக இருக்குமானால் சீக்கிரமாக அந்த குரங்கை பிடித்து வந்து விடுவார். அழைத்து வா அட்சதகுமாரனை. தந்தையே வணக்கம் செய்தேன். தந்தையே வணக்கம் செய்தேன். வராய் சாகாத வரம் பெற்ற அட்சதகுமாரனே, அந்த அஜோகவனத்தில் குட்டி குரங்கு கூலவாள் குரங்கு வந்திருக்கின்றதாம். இது யாராக இருக்கும் என்பதை தெரியப்படவில்லை. தேவியின் தூதுவனாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த சீதையின் அஜோகவனத்தில் அமர்ந்திருந்து வருகின்ற நமது சேனைகளை எல்லாம் அடித்து முறித்து மரங்களை எல்லாம் வேர்புடுங்காகவும் தூர்புடுங்காகவும் போட்டுக் கொண்டிருக்கிறதாம். சீக்கிரமாக அந்த அனுமன் அந்த குரங்கை பிடித்து வர வேண்டும். இதோ வருகின்றேன் மகாராஜா, இதோ இப்போது பிடித்து வருகிறேன்.